வணக்கம், என் பேர் ஹேம்லதா. சாமந்தட கிராமத்தில் நான் வசிக்கிறேன். பள்ளிப்பட்டு தாலுக்கா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நான் வசிக்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் பாத்ரூமே இருக்காது. நாங்கள் இதோ இந்த பாத்ரூம் தான் குளிப்போமே. இங்கே நாலு கொம்பு சுற்றிட்டு இங்கே தான் நாங்கள் புடவை சுற்றிட்டு அம்மாவை பக்கத்தில் வச்சு தான் நாங்கள் குளிப்போம். ஆனால் இப்போ எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டானே எங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பாத்ரூம் போனால் அம்மாவை கூட்டிகிட்டு தான் போனோம், காட்டுக்கு போனோம். அப்போ இருக்கிற சமயத்தில் ஆம்பளை பசங்க நிறைய பேர் ஃபோனுங்கெல்லாம் வச்சு சுற்றினு இருப்பாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், போகவே பிடிக்காது. ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஓராசிரியர் பள்ளியில் நான் படிக்கிறேன். தேர்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ ப்ளஸ் ஒன் மறுபடியும் படிக்கிறேன். ஆனால் இந்த ஏஜுக்குள்ளே எங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் மழை வரும்போது எங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வரவே பிடிக்காது. அதெல்லாமல் நாங்கள் காட்டுக்கு போனோம். அப்போ எங்களுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்கும். ஆனால் இப்போ எவ்வளோ மழை வந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. வீட்டு வண்டியே எங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எங்கே போனாலும் எங்கள் அம்மாவை கூட்டின்னு தான் நாங்கள் போகத்தான் இருக்கோம். அது அப்படி இருக்க சமயத்தில் வேறு எங்களுக்கு காட்டுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எந்த பிரச்சனையுமே எனக்கு கிடையாது. வீட்டாண்டியே பாத்ரூம் இருக்குது. எனக்கு கட்டி கொடுத்த ஐடியாஸ்க்கும் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். அதுவும் இல்லாமல் பாத்ரூம் கட்டி கொடுத்ததும் இல்லாமல் இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். கலைவாணி, எங்கள் ஊர் சாமந்தவாடா காலனி, பள்ளிப்பட்டு தாலுக்கா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். நாங்கள் தினந்தோறும் பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நைட்டில் இந்த காட்டுக்கு தான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வருவோம். போயிட்டு வரும்போது பாம்பு, தேள், கூரா இந்த மாதிரி புழு பூச்சிங்க அதிகமாக தொல்லை கொடுக்கும். ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அம்மா வழுக்க வச்சுருந்தா கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வருவாங்க. தண்ணி ஊற்றி குளிக்கிறதுக்கும் நாலு பக்கம் கொம்பு நட்டு புடவை சுற்றிட்டு ஒரு ஆளை காவலுக்கு வச்சு தான் குளிக்க வைப்பாங்க. அதே மாதிரி எங்கள் ஊருக்கு பஸ் வசதியும் கிடையாது. எங்கள் கிராமத்துக்கு பஸ் வசதியும் கிடையாது. நடந்து போய் தான் நடந்து வருவோம். ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். நாங்கள் பட்ட கஷ்டம் எங்கள் பசங்க படக்கூடாதுன்றதுனால ஐடிஆர்எஃப் சிங்கிள் ஓராசிரியர் பள்ளி மூலமாக எங்கள் பசங்களுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் பட்ட கஷ்டம் எங்கள் பசங்க படக்கூடாதுன்றதுனால அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு தேவையான மொத்த பாத்ரூமுக்கு தேவையான மொத்த பொருளும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெருங்குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் பாரதி. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். டாய்லெட் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் போனோம். ரொம்ப காட்டு பகுதிக்காக போக வேண்டியது இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இப்போ எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. வீடு பக்கத்துலேயே கட்டி கொடுத்துருக்காங்க. குளியல் அறை, கழிவறை எல்லாமே இருக்குது. ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கட்டி கொடுத்த ஐடிஆர்எஃப்புக்கும் ஓராசிரியர் பள்ளிக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப இது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு பக்கெட்டு, ஜக்கு, கூடை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு எங்கள் பொண்ணுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம். இப்போ எங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி.